சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த ஃபெரோஸ் ரேஷ்மா தம்பதியருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிஃப் வந்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 வயது தான். சின்ன வயதிலே 1 வயது இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய நினைவாற்றலை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட இது ஒரு 4வது வேர்ல்ட் ரெக்கார்டாக அந்த குழந்தைய பண்ண வச்சிருக்காங்க. படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேர் சொல்றது, அதுக்கப்புறம் பிளான்ஸ் நேம் சொல்றதுன்னு சொல்லிட்டு படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 227 பசில்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட 30 விதமான ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு பண்ணி உலக சாதனை புத்தகத்தில் வந்து அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் அடிக்ஷன், ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து வேற மாதிரி ஒரு அடிக்ஷன்ல இருக்கும் போது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது லிங்கம் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு குழந்தையோட உலக சாதனையாகவும் பதிவு பண்ணியிருக்கோம், இரண்டாவது வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்திய பெற்றோர்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இது ஒரு விழிப்புணர்வு விஷயமாக நாங்கள் கொண்டு போயிருக்கோம் சார். வந்து ஒரு பாப்பா ஒரு தம்பி அழகான ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வயதுல சின்ன குழந்தைல வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல வந்து குழந்தைங்க வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த அடிக்ட் ஆகுறதுல என்ன நடக்குதுன்னா பிள்ளைங்களுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லா இந்த டெக்னாலஜி எடுத்துக்குது. ஸோ அந்த பிள்ளைங்களுடைய எல்லா தாட் ப்ராசஸ் டெக்னாலஜி எடுக்கும் போது அந்த குழந்தைங்க வளர்ற வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாற்றல் வந்து முழுமையா பாதிக்கப்படுது. இது உண்மை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிலாவை காமிச்சு நம்ம சோறு ஊட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டோன்னா அதை பார்த்துட்டு குழந்தை சாப்பிட்றது எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரேஷ்மா ஃபெரோஸ் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குழந்தைய வித்தியாசமாக வளர்த்துருக்காங்க. அந்த ஜிக்ஜாக் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு பிரெயின் வேணும். இப்போ இருக்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கூட இதை அட்டாச் பண்ண சொன்னோன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், டேக் டைம். ஆனால் இவங்க வந்து இந்த குழந்தைய வந்து அதீத நினைவாற்றலோடு இவங்க வளர்த்துருக்காங்க. அது இல்லாமல் குழந்தைக்கு வந்து இது முதல் ரெக்கார்டு இல்லை, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவன். ஸோ ஆல்ரெடி ரெக்கார்டு ஹோல்டர். ஸோ நம்மக்கிட்ட இவங்க வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எஸ், எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா இங்கே வந்து 2.5 வயசு குழந்தை வந்து சரியாக பண்ணுமா பண்ணாதான்னு ஒரு டவுட் இருந்தது எனக்கு. அதனால் வீட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அவங்க வீடியோ பண்ணி எல்லாத்தையும் அனுப்புனாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க எனக்கு கொடுத்த டைமிங்கோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே பண்ணியிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆப்ஜெக்ட்ஸ், 1-2 இல்லை 30 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, மிமி இது மிக்கி மோஸு, ஆல்பாபெட் வித் பேர்ட்ஸு, அனிமல்ஸு, கிராப் பசில்ஸு, அந்த மாதிரி புல்டோசர்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பு, பிக்கு, ரோஸ்டரு, கவுன்னு சொல்லிட்டு ஒரு 30 ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியை வந்து பாப்பா செஞ்சிருக்கு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 227 ஆப்ஜெக்ட்ஸை வந்து கரெக்டாக அடுக்கியிருக்காங்க இந்த வயசில், 2.5 வயசில். இந்த வயசில் பேசுறதுக்கு பெரிய விஷயம், 2.5 வயசில் அதை கரெக்டாக அடுக்கியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு கொடுத்த டைமிங் வந்து 29:30 கொடுத்தாங்க. 28 செகண்ட்ஸில் வந்து இதை முடிச்சிருக்காங்க. இதுக்கு விட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இவர் சார் ரிப்போர்ட்டர் சார் வந்து முதலே வந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கே முன்னாடியே பார்த்த ஒரு விட்னஸ்ஸு. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் நினச்ச ஒரு அப்ரிசியேஷன் கேட்டகரியில் தான் இந்த தம்பிக்கு கொடுக்குற மாதிரி வரும்னு நினச்சேன். ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ தம்பி வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டராக அவங்க வச்சுருக்காங்க.
சோ இப்போ வந்து நம்ம சர்டிபிகேஷன்க்குள்ள போலாம் நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிபிகேட் World Youngest Kids to Solve the Zigzag Puzzles Lingan Book of Records Certify and Honor Master A. Abdul Akif Born on April 1st, 2019 at Chennai For creating world record of World's Youngest Kids to Solve the Zigzag Puzzles in the least time This world record has been registered in Lingan Book of Records on October 9th, 2021 at office of Lingan Book of Record Chennai Tamil Nadu India congratulations thanks so thambik vandu world record holder certificate seera kadavu congratulations அதுல இருந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு தம்பிக்கு என்ன பண்ணிருக்காங்க ஸோ நாங்கள் வீடியோஸ் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதை விட லைவ் அட்டெம்ப்டில் வந்து லீஸ்ட் டைமில் முடித்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு 2-1 இயர் இருக்கும் போதே வந்து நல்ல மெமரி பவர் இருக்கிறதால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து அனிமல்ஸ் ஃப்ரூட்ஸ் ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு 300-400 ஐட்டம்ஸ் வரைக்கும் ஃபைண்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் படித்து பண்ணியிருக்கான் இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணோம் ஸோ லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து எங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவனுக்கு அச்சீவராக ஆகிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணதை வந்து அவன் 30 பசில்ஸ் வந்து நாங்கள் பண்ணதை விட லீஸ்ட் டைம் சால்வ் பண்ணி இந்த ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கான் ஸோ தேங்க்யூ லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ